உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. வணக்கம் மக்களே, நியூ மினிட்ஸ்ல இருந்து நல்ல தம்பி வேதோஸ்தனத்தோட வந்திருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நான் செல்ல தம்பி. வணக்கம் கோ. இல்ல செல்ல தம்பி, யாம்ல டல்லா இருக்க, முகம் நல்லாவே இல்லையே. மனுஷன் பறக்க கூடாது, பறந்தா கவலையே இருக்க கூடாது. முட்டை போயில, கவலை இல்லாம எந்த மனுஷன் இருப்பம்ல? மனுஷன் பிறந்த போயே கவலையும் கூட சேர்ந்து பிறந்துருதுல. அட குவாட்டிக்கார, போயில புல்லு அழுகிறதுக்கு வேற காரணம் இல்லை. 9 மாதம் வயிற்றுக்குள்ள இருட்டுக்குள்ள இருந்துட்டு சட்டுன்னு வெளியே வந்த உடனே ஒரு வித வெப்பமும் வெளிச்சமும் அது மேலே படுறதுனால ஒரு அது உணர்ற ஒரு வித உணர்ச்சிடா. நினப்பில நினப்ப உனக்கேற்ற திருவசனம் கொண்டு வந்திருக்கேன், சொல்லட்டா? அவர் உங்களை விசாரித்தபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் மீதுனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது. என்ன அப்படி படிச்சுமால வீணா கவலைப்படுத? ஆமா, உன் கவலை என்ன என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லுல, அப்படி என்னதான்ல உலகமாக கவலை உனக்கு? அப்ப சொல்லாத போ. அப்ப மரியாதை சொல்லு. எங்க அம்மா வெளியில போகாத, வீட்டுல இரு, கைய கழுவு, யார்கிட்ட பேசினாலும் மாஸ்க் போடு, எதையாவது எடுத்து படிச்சு விட்டு வேலை வேலைக்கு சோறு சாப்பிடு அப்படிங்கிறாங்கண்ணே. என்னன்னு சொல்லுத? அதோட எங்க ஆட்சி இருக்குதே, அது பெரிய இம்சை. பக்கத்திலே இருக்கணுமாண்ணே, கைகால அமைக்கிடணுமா, கையிலும் தேய்ச்சி விடணுமா, அது சொல்ற எல்லா வேலையும் நான் செய்யணுமா, அது அப்புறம் அப்படின்னு கேட்டு என்னை இம்சப்படுதாருண்ணே. எதுக்குன்னே இவருக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? வேண்டாத வேலையா? உங்க அப்பா உன் மேல கர்சனை பண்றது உனக்கு வேண்டாத வேலையை போச்சு இன்னும்ல. என்னென்ன தெரியுமே இப்படி பேசுறீங்க? சேம் சரி கோல் விடுற மாதிரிலாம் தெரியுது. ஆமால, நீ எது வரைக்கும் தான் பேசணும்னு கேட்கறதுக்காண்டி தான் உன்னை விட்டு வச்சு பேச வச்சேன். சொல்றது உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்கும்னே, ஆனா அது அனுப்பிச்சதுன்னு தெரியும். ஒரு மனுஷன எந்நேரமும் வீட்டுல டார்ச்சர் பண்ண எப்படின்னா மனுஷன் தங்க முடியும்? அப்பப்பா, இந்த டார்ச்சருங்கிற வார்த்தை இப்ப யார் யாரையோ யூஸ் பண்ற மாதிரி ஆகி போச்சுல. பொது வார்த்தையா? வீட்டுல உள்ளவங்க கரிசனையோட புச்சி சொன்னா டார்ச்சருங்கிறாங்க, சாப்பிட சொன்னா டார்ச்சர் சொன்ன டார்ச்சருங்கிறாங்க, படுக்க சொன்னா டார்ச்சருங்கிறாங்க. இதை பாரு சில தம்பி, நான் சொல்றத ஒழுங்க கேட்டனா உனக்கு நல்லது. சொல்லு தம்பி. உலகம் ரொம்ப மோசமாயிட்டு வருதுல்ல, அந்த காலம் மாதிரி இல்லைல்ல. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர கெட்டு பொருட்களும் அத்தனை வழி வகையிலும் இந்த உலகம், இந்த சமுதாயம் நமக்கு நம்ம அறியாமலே நம்ம மட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு வருது. 30 வருஷத்துக்கு முன்னால் அப்படியெல்லாம் இல்லைல்ல. நம்ம யூஸ் பண்ணுற இந்த மாதிரி நவீன கருவிகள், எலக்ட்ரானிக்ஸ் ஜாமங்க எதுவுமே அப்போ கிடையாதுல்ல. அதனால் அந்த காலத்து பசங்க ரொம்ப நல்லாவே வளர்ந்தாங்க. அதனால் பெற்றவங்க அந்த பிள்ளைங்க மேலே ரொம்ப கூடுதலாக ரொம்ப டார்ச்சர் பண்ணாமல் இருந்திருப்பாங்க போல். இப்போ அப்படி இல்லையே. இப்போ பெற்றவங்க நம்மளை கரிசனை இல்லாதனால நம்மளை சொல்கிறாங்க. அதை நம்ம அந்த அறிவுரை நம்ம டார்ச்சர்னு நினச்சி நம்ம எரிச்சப்படக்கூடாதுல்ல. நம்ம பெற்றவங்க நம்மளுக்கு கெடுதலாக செய்வாங்க. இதை வரல, இந்த அவசர உலகத்தில்
பசங்களுக்கு அன்பான அப்பா அம்மா, குடும்பம், உறவு, வீடுன்னு கிடச்சிக்கிறதே ரொம்ப அபூர்வமான விஷயம். அது உனக்கு கிடச்சிருக்கு, அதுக்காக அனுதினமும் நீ கருத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். என்ன புரியுதா? அப்போ உன் கவலையெல்லாம் ஆமால, அவர் தானே அனுதினம் நம்ம விசாரிக்கிறவரா இருக்கிறார். இருக்குல, வா பார்க்கலாம். ஏடி ஜோனு, எங்கிட்டு போற? பார்த்தும் பார்க்காத மாதிரி வாயேன். ஏடி, இந்த பக்கத்து கடைக்கு வாயேன், கொஞ்சம் காய்கறி ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, என் கூட வாடி. ஏடி, என் கூட வந்தேன்னா எனக்கு துணையா இருக்கும், பேசிட்டே போகலாம். அங்கே போய் உனக்கு ஐஸ்கிரீமும் உனக்கு நட்ஸ் போட்ட கேக் வாங்கி தரேன் டி. வாடி கூட பேசிட்டே போகலாம். எனக்கு முடியலக்கா, உடம்பெல்லாம் ஒரே வலிக்கா, வீட்டுக்கு போகிறேன்க்கா, படுக்கணும்க்கா. இப்படி இப்பவுமே எதுக்கிட்டி படுக்க போகிற? உடம்பு வலிச்சதுன்னா வேறு ஏதாவது கை வேலை பாரு டி. அப்படி என்னட்டி உனக்கு வலிக்கிற மாதிரி வேலை பார்த்த? காலையிலேருந்து ஒரே வேலைக்கா. அப்படி சொல்லாதட்டி, பொம்பளை பிள்ளைங்க அந்த வேலையெல்லாம் செஞ்சு பழக்கணும் டி. சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கம் வரணும், அதுக்கு தான் நம்ம வீட்டை சொல்லி கொடுக்காங்க டி. ரொம்ப சடைச்சிக்கிறாத. வலிக்கும் டி, ஆனால் நாளாக உடல் வந்து உரப்படும், பலப்படும். தண்ணி குடங்கு பார்க்க இடுப்பு பலப்படும் டி. துணியெல்லாம் நீ துவச்சுன்னு வச்சுக்கோங்க, கை நல்லா பலப்படும். குறிஞ்சி பருக்கிறப்ப முதுகு பலப்படும் டி. அந்த காலத்தில் பாருங்கள், பொம்பளைங்களுக்கு வீட்டு வேலையே ஒரு பெரிய எக்ஸசைஸ் மாதிரி இருந்தது. கல்லில் மாவாட்டுறது, அம்மியில் அரைக்கிறது, உரலில் நெல் குத்துறது, துவைக்கிறது, எல்லாமே. இப்போ நிறைய உபகரணங்களுக்கு வந்துட்டு மிக்சி கிரைண்டர் அப்படின்ட்டு. ஆனால் கூட நம்மளால் ஏண்ட அளவு நம்ம கை காலுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் டி. அப்போ தான் நம்மளுக்கு பிற்காலத்தில் நம்மளுக்கு உடம்பு பாதிப்பு வராமல் இருக்கும் டி. இது ஒரு நவீன மருத்துவம் தாண்டி நம்மளுக்கு பழையங்காலத்துலேருந்து வர்றது. நம்ம உடம்பை நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும்னா அனுதினமும் நம்ம நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும் டி. இதுக்கெல்லாம் சடைக்கக்கூடாது. உடம்பு நாலு நாளைக்கு வலிக்கும், அப்புறமா வலிக்காது டி. அப்புறம் வேலை செய்யலைனா தான் வலிக்கும். கேட்குதா? முதல்ல அதை செய்தி நான் போயிட்டு வந்துக்கிறேன். நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். போயிட்டு உனக்கு ஐஸ்கிரீமும் நல்ல நட்ஸ் போட்ட கேக் வாங்கி தரேன் டி. இடி, போகிறதுக்கு முன்னால் இன்னொன்று சொல்லிக்கிறேன், கொஞ்சம் நில்லு. இப்போ நான் சொன்னதெல்லாம் புத்தி மேஜர் நினச்சிக்கிறாத டி. அது உனக்கு தேவையான பிரயோஜனம் உள்ளது. உனக்கு வேலை செய்கிறதுல ஏதாவது செடை இருந்துச்சு, உடம்பு வலி இருந்துச்சுன்னா நீ ஒவ்வொரு வேலையும் செய்கிறதுக்கு முன்னால் அதை கருத்தட்ட ஒப்படைச்சிட்டு நீ ஜெயிச்சுட்டு அந்த வேலையை செய்தி. உனக்கு உடம்பு வலியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது டி. நீ நல்ல பிள்ளையாக பேர் வாங்குவ டி. சரியா? நான் வரட்டுமா டி? இல்லை சிறு தம்பி, பார்த்தியில இந்த ரெண்டு தங்கச்சிகளும் பேசுனத? ஆமால, ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம அடுத்தவங்களை பார்த்து நம்மளை நாமே தேர்த்திக்கிறோம்ல. எப்பவும் நம்மளுக்கு மேலே உள்ளவங்களை பார்க்காம கீழே உள்ளவங்களை தமிழை பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும்ல. மக்களே, யூ மீன்ஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வர்றேங்க. தேவை வசனம் உங்களுக்கு தாங்க. படிச்சுட்டு நல்லா ஜெயிச்சுட்டுங்க.
உத்தரவாங்கிறது சிறு திங்கோ.